இது வடையா இல்லை மீன் சில்லியா? இது என்ன ஃபர்ஸ்ட் தெரிஞ்சாங்க, இது என்ன போட்டிருக்க? என்ன பேபி, பஜ்ஜியா? இது பஜ்ஜியா? எப்படி பேச மாட்டேங்க, உனக்கே தெரியலையா? உனக்கே தெரியலையா என்னன்னு? இப்போ முடிஞ்சுதா? ஒன்று எடுத்தா. ஏன் பேச மாட்டேங்கிற, உன்னால் அதை சாப்பிட்டு பேச முடியலையா? தனியாக பேய் மாதிரி பேசிட்டு இருங்க. இப்படி எரிஞ்சு போச்சு எடு, அப்பதான் கிறிஸ்பியா வரும். என்ன கிறிஸ்பியா? இல்லை கரிஞ்சு போய் வந்து கிறிஸ்பியாவா? கிறிஸ்பியா என்ன தெரியுமா முத? சரி எடு. நாங்கள் பரம்பரை பரம்பரையாக வரோம். இது எந்த ஒரு வடை? இன்னும் தமிழ்நாட்டில் எப்படி ஒரு வடைன்னு பார்த்ததே இல்லை. ஒரு வடிவில் ஏதோ கருப்பு சின்னப்பா 3 மாதம் குழந்த மாதிரி இருக்கு பார்க்குறதுக்கு. இது என்ன வடையா? அட்ட டைம் 3 வடை எடுக்கிற ஒரே கண்டியில், ஒரு கண்டியில் 1 வடை எடுத்தாலும் பார்த்துருக்கேன். வாவ், பட் பரவாயில்ல, இந்த கிளைமேட் இங்கே வடை நல்லா தான் இருக்கும். இவ்வளோ சுடுது வடை, கடைசி வரைக்கும் ஒரு இது தெரியலப்பா, உருவம் தெரியல. சூடான மும்பை வாழா வடபாவ ரெடி. வடை ஓட்ட பண்ணலையா? இது வடையில் ஓட்டையே காணும். நீ ஒரு பேர் வச்சுக்கிறேன்னா தண்ணி வைக்கணும்ப்பா, கட்டி வைக்கிறோம், அதான் தப்பு தண்ணி. சும்மா அப்படியே அள்ளி போடுறேன், பீஸ் கூட்டி வைக்கிறதா கொதிக்கணும். அதாவது இது சின்ன வடமசி வந்துச்சு, இந்த போசி நீ பெருசா வச்சிருக்கணும், சின்ன போசியில் வச்சாட்டுக்கு உனக்கு தெரியுது. ஒரு 10 பேருக்கு வடை சொல்றேன் பாருங்க, பெரிய போசி. இந்த வடை எவ்வளோ நேரமாக சுட்டுட்டு இருக்கா? இப்போ தான் 10 நிமிஷம். 10 நிமிஷம் அளவுக்கு என்ன வடை சுட்டா? அப்படி 10 நிமிஷத்துல தான் என்னப்பா, ஒரு வடை 10 நிமிஷம் சுட்டுட்டியா? எவ்வளோ வடையா? மொத்தம் 3 வடை சுட்டுருக்க. 4வது மாசத்துல குழந்த உள்ள இருக்கும் பாருங்க, படுத்துருக்குது. நீ கணிச்சு இருக்கணும்னு வடையெல்லாம் அப்படி சுட்டுட்டு இருக்கியோ? இது இப்போ 6வது மாசத்துல. இப்போ இனிசியல் போட்டு ஒரு வடை சொல்லு, கேம் போட்டு ஒரு வடை சொல்லு. அதுவா அதுல வந்துட்டா அவங்களுக்கு எடுத்துக்கோங்க, அது அப்படியே கே பி ஏ பி சி டி தான் வருது. எனக்கு தெரிஞ்ச சரித்திரத்துல என் லைஃப்லயே தாறுமாறான வடையை நீங்க தான் பாக்கணும். அப்படியா? கல்யாணம் பண்ணா எல்லா வடையும் பாக்கணும். அந்த வடையும் வெக்கமே இல்லாம திட்டிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? இன்னைக்கு சாப்பிட ஆரம்பிச்சோம்னா நல்லா இருந்து வெக்கம் மானம் சூடு சொரணை போயிடுச்சு. தொடவே கூடாது, வராது கரண்ட் விட்டு கிண்டிட்டே இருப்பறையெல்லாம் ஒட்டிக்கும். பச்சை மிளகா தான் நிறைய வெட்டி போட்டிருக்கா, திண்டு எல்லாம் எரியாட்டுன்னு ஒரு தடவை போட்டேன், காரம் இல்லை. சாய் விடு.